Hi friends, welcome back to our channel. Now, we are here to come to the first place. Where are we going to come to the first place? Amaravathi is the first place. Amaravathi Dam is 1 kilometer. We are here to come to the first place. We are here to come to the first place. Let's skip the video. Let's go to the video. பார்க்குக்கு போகிறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கணும். ஒரு ஆளுக்கு 20 ரூபா. பார்க்கிங் தனியாக இருக்குது, டூ வீலர் தனியாக, ஃபோர் வீலர் தனியாக ரேட்டு. இது வந்து கொஞ்சம் பெரிய முதல் பண்ணின்னு கேள்விப்பட்டேன். இதில் வந்து மொத்தம் 97 முதல் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. நிறைய பேர் இந்த பண்ணைக்கு வந்திருப்பீங்க, வந்திருந்தீங்கன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த முதலைகள் பத்தி ஒரு சில தகவல் நான் சொல்றேங்க. இந்த முதலை என்னம்னு பார்த்தோம்னா ஒண்ணு மட்டும் கிடையாதுங்க. இந்த முதலை இனத்திலே பார்த்தீங்கன்னா 18க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குதாமா. இந்த முதலைகளோட ஆயுட் காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 70 வருஷத்துக்கு மேல உயிர் வாழக்கூடியது. ரோட்டில் வந்தீங்கன்னா அமராவதி டேம் பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோமீட்டரில் வந்து இந்த முதலை பண்ணி இருக்குது. ரெண்டு இடம் சுற்றி பார்க்குற சூப்பரான பிளேஸு. வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உடுமலைப்பாட்டு வந்தீங்கன்னா அந்த பாப்பா என்ன சொல்லுதுங்க கவனிச்சிங்களா? என்ஜாய் பண்ணுறக்கு போகலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டே இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தீபாவளி முடிஞ்சு ஒரு 2 நாள் கழித்து போயிருந்தோம். அப்போ ஓப்பனில் தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி லாக்டவுன் சமயமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஓப்பனே பண்ணல. இப்போ தான் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இந்த முதலைகள் பார்த்தீங்கன்னா எப்பவும் சைவ உணவை சாப்பிடாது, அசைவ உணவு மட்டும்தான் சாப்பிடு. அசைவம் இல்லாத பட்சத்தில் பிற முதலைகளை வந்து கொண்டு சாப்பிடக்கூடிய வலிமை இருக்குது. அதுக்கு நிறையா விலங்குகள் தன்னோட இறையை வந்து மின்னுதான் சாப்பிடு, ஆனால் அந்த முதலைகள் அப்படி கிடையாது. அதோட இறையை வந்து அப்படியே முழுங்கிருமாமா. முதலைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய நாக்கு இருக்குது, ஆனால் மற்ற விலங்குகள் மாதிரி நாக்கை வந்து இந்த முதலை அசைக்க முடியாது. இந்த முதலைகளோட பற்களை பற்றி பார்க்கும்போது இது லைஃப் டைம் ஃபுல்லாக பள்ளி விழுந்தாலும் அது எவ்வளோ வருஷம் உயிரோடு இருக்குதோ அது வரைக்கும் முளைச்சிட்டே இருக்குமாமா. முதலையோட கண்ணுலேருந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கண்ணீர் வரும், ஆனால் அது வந்து கண்ணீர் கிடையாது, அதோட உடம்புல அதிகப்படியான உப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியில் அதிகமாக வாழுது. அந்த உப்பை வெளியேற்றுறதுக்காக கண்ணுலேருந்து ஒரு திரவம் சுரக்குமாமா.
மண்ணையில் மொத்தம் 97 முதலை இருக்குதாம்மா. இந்த முதலைக்கு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பாடு கொடுக்குறாங்களாம்மா. அதாவது மீன், பெரிய பெரிய மீன் போடுறாங்க, அப்புறம் பீஃப் கறி போடுறாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ஃபுட்டு தர்றாங்களாம்மா. மொத்தம் இங்கே 97 முதலை இருக்குது. சிறுசு பெருசு ரொம்ப வயசானது எல்லாமே இங்கே இருக்குது. சுற்றி பார்க்குறக்கு ஒரு நல்ல ஏரியா. பாருங்க, இதுக்குள்ளே நிறைய முதல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்கல கிட்டத்தாலே இருக்குதாம்மா. வாங்க, உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் நிறைய முதலே காமிக்கிறேன்.